2016 ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்று முன்னாள் முதல்வர் கருணாநிதி சொன்னது அமைச்சர் துரைமுருகனுக்கு மறந்துவிட்டது போல என்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், கள்ளச்சாராய விற்பனை, கள்ளச்சாராய உயிரிழப்புகள், போதைப் பொருட்கள் விற்பனை, மக்களை மதுவிற்கு அடிமையாக்குவது போன்றவைதான் கடந்த 3 ஆண்டு கால திமுக ஆட்சியின் சாதனைகள். இவற்றை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டது. சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில், கள்ளச்சாராய விற்பனை என்பது ஆளும் கட்சியினரின் ஆசையோடு நடப்பதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் ஆளும் கட்சியினர் மீது அரசியல் கட்சிகளும் குற்றம் சாட்டின. அரசியல் கட்சிகள் குற்றச்சாட்டில் உள்ள உண்மையை நிரூபிக்கும் வகையில் மூத்த அமைச்சராக உள்ள நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் உரையாற்றியிருக்கிறார். அமைச்சர் தன்னுடைய உரையில், உழைப்பவர்கள் தங்கள் அசதிக்காக மது குடிக்கின்றனர் என்றும், டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படும் மதுவில் கிக் இல்லாததால் கள்ளச்சாராயம் குடிக்கின்றனர் என்றும், கள்ளச்சாராயத்தை தடுக்க தெருவுக்கு தெரு காவல் நிலையம் திறக்க முடியாது என்று செய்திகள் வந்துள்ளன. அதாவது கள்ளச்சாராயத்தை எல்லாம் கட்டுப்படுத்த முடியாது என்று கூறியிருக்கிறார். கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களை அரசு இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கும் என்று சொன்னாலே, கள்ளச்சாராயம் காய்ச்சுவது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் கிக் இல்லாததால் கள்ளச்சாராயம் குடிக்கப்படுவதாக அமைச்சரே தெரிவிப்பது கள்ளச்சாராய வியாபாரம் தமிழ்நாட்டில் அமோகமாக கொடிக்கட்டி பறக்க வழிவகுக்கும். அரசே இதை ஊக்குவிப்பது போல அமைச்சரின் பேச்சு அமைந்துள்ளது. மேலும் அவர் கூறுகையில், அன்றைக்கே தலைவர் சொன்னார், சுற்றி எல்லா மாநிலங்களிலும் சாராயம் இருக்கின்றது, சுற்றி எரிகிற கற்பூர வளையத்திற்குள் எரியப்படாத கற்பூரமாக எத்தனை நாட்களுக்கு தமிழ்நாடு இருக்கும் என்று சொன்னார். இதனை ஞாபகம் வைத்து சொல்லும் அமைச்சர் துரைமுருகனுக்கு, 2016 ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்று முன்னாள் முதல்வர் கருணாநிதி சொன்னதும், தமிழ்நாட்டில் விதவைகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சொன்னதும் மறந்துவிட்டது போலும். இல்லை, தேர்தலுக்காக கொடுக்கப்பட்ட போலி வாக்குறுதி என்று நினைத்து விட்டாரோ என்னவோ. ஒருவேளை நல்லதை மறந்து தீயதை உரைப்பதுதான் திராவிட மாடல் போலும். அமைச்சரின் பேச்சை உற்று நோக்கும் போது தவறான யோசனை சொல்லக்கூடிய அமைச்சர் அரசனுக்கு அருகில் இருப்பது 70 கோடி பகைவர்கள் சூழ்ந்து கொள்வதற்கு சமம் என்ற திருக்குறள் தான் மக்களின் நினைவிற்கு வருகிறது என ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார்.